அந்த இதே பார்க்கும் மல்ச்சுக்கு பதிலாக தண்ணீர் கழிவு போட்டாலுமே குறையுங்க. ஆமா, குறையும், முளைக்காது, மண் ஈரப்பதமா இருக்கும், மண்ணு பொலப்பொல இருக்க கூடாது, இருக்காது. தண்ணீர் கழிவு தண்ணீர் நல்லா இருக்கும். ஆமா, அதே மாதிரி வந்து வேற இதே மாதிரி சொல்றாங்க இல்லையா, பட்டியெல்லாம் சொல்றாங்க, ஸ்ட்ரா மல்ச்சிங், இந்த வேஸ்ட் கழிவு எல்லாம் இல்லையா, அதுவும் போட்டோம்னாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க. பாலித்தீன் மல்ச்சிங் வந்து அது பதிலா, அதெல்லாம் பதிலா அது பண்ணாங்க. பட் இது நீங்க போட்டிருக்கீங்க, அதுவும் பண்ணலாம். நாம தனிநார் கழிவு போட்டாலுமே வராது, வராது, வராது. ஆமா, பரவாயில்லைங்க, இது நல்லா பண்றீங்க. பட் இதுல இது இல்லாம நம்ம இது பண்றீங்க இல்லையா, இந்த மருந்தெல்லாம் அடிக்கிறீங்க இல்ல, இதெல்லாம் ஓகேவா இருக்குதா? இப்ப வந்து கெமிக்கல் அடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, நிறைய மருந்து எல்லாம் அடிச்சு கொண்டு வராங்க. நீங்க இயற்கையில தான் எல்லாம் சொல்றீங்க, எல்லா மருந்துமே நம்ம இந்த அளவுக்கு தான் பயன்படுத்தும். நீ அந்த மோர்க்கரசல் ஒண்ணு, வேப்ப புண்ணாக்கு கோட்டை கரசல் ஒண்ணு, வேப்ப புண்ணாக்கு அந்த கரசல், நீம் ஆயில், வேப்ப எண்ணெய், இதுதான் சொல்றீங்க இல்லையா? இது இல்லாம வேற என்ன பண்றீங்களா அதுக்கு? இல்ல, வேற ஒண்ணும் தேவை, இதே போதுமானதா இருக்கு, இதே போதுமான. நீங்க அதெல்லாம் அந்த கெமிக்கல் கெமிக்கல் மருந்தெல்லாம் அடிச்சு அதிக ஈல்டு எடுத்து அதிக காய்களை போட்டு கொண்டு போய் வித்து கூலியை கொடுத்து அவன் மருந்து கடைக்காரன் அவ்வளவு காசையும் கொடுத்து கொண்டா நீங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய லாப கணக்கும் அவருடைய லாப கணக்கும் ஒன்னாதான் இருக்கும். அவர் ஒரு அத்தனை டன்னு கணக்கில் காயை போட்டு அவர் மருந்து கடைக்காரனுக்கு ஒரு 3000-4000 விதையை கொடுத்து வெண்டை விதையை வாங்கி அவர் மூட்டை மூட்டையாக உரையும் யூரியாவையும் கொட்டி கொண்டுக்கிட்டு போய் வந்துட்டு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்று அவர் கணக்கு பார்த்தா அவருடைய லாபத்தினுடைய பர்சன்டேஜும் நான் விவசாயம் பண்ணி இயற்கை முறையில் பண்ணி கம்மியான காயை கொள்முதல் பண்ணி கம்மியான காயை கொண்டு போய் விற்று ஒரு மீடியமான ஒரு விலைக்கு வாங்கும்போது மக்களுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும், மண்ணுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும், எனக்கும் லாபகரமாகவும் இருக்கும். எனக்கு இந்த லாபம் போதுமானதாகவும் மன மகிழ்ச்சியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும், நிறைவையாகவும் இருக்கும். இல்லை, எனக்கு என்ன பிரச்சனை, கருத்தான ஒரு கருத்து, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கெமிக்கல் பயன்படுத்தி ஒரு வெண்டைக்காவோ கத்திரிக்காவோ வந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணி நீங்கள் என்ன ரேட்டுக்கு விற்பீங்க? நான் வந்துங்க இது இவங்களுடைய விலையை விட எனது 30 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். இவங்க 10 ரூபா, நீங்கள் 30 ரூபாய், 30 ரூபா 40 ரூபாய் தான் கொடுப்பேங்க. அதே போல் நீ வெண்டைக்காய் இவங்க போட்டு 4 ரூபாய்க்கு விற்கும், 4 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு தான் எனது 40 ரூபா தான், 40 ரூபாய்க்கு ஏன் 40 ரூபாய்க்கு கரெக்ட். ஏன்னா இவன் வெண்டைக்காய் போறான்னு பக்கத்துல இருக்கிற எல்லா காட்டுக்காரும் போடுவான், எல்லாம் போடுவான். நான் பண்ற விவசாயத்தை யாரும் பண்ணலையே, செய்யல. அதனால வந்துட்டு என்னுடைய விலை வந்து விலை இதுதான், இதுதான் 40 ரூபா. இதையும் மனநிறைவா வந்துட்டு ஒரு 25% மக்கள் வாங்கி சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த சுவையும் தரமும் வந்துட்டு மனம் இது எல்லாமே இருக்கு, இருக்கும், நல்லாவே தெரியும். அதான் உங்ககிட்ட இருந்தது, இந்த காய்களை ஃப்ரிட்ஜ்லயே வைக்க வேண்டாம், வைக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு வாரத்துக்கு 15 நாளைக்கு வாங்கக்கூடிய காய் வாங்கி என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாலும் அவங்க வெளியிலேயே ஒரு கூடையை போட்டு ஈர துணி போட்டு வச்சுருந்தாங்களோ அந்த காய் அப்படியே அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். நம்ம கீரை பார்க்கலாம். ஆ, பார்க்கலாம். எத்தனை வச்சுருக்கிறீங்க? இது மாதிரி 8 பெட்டி இருக்குங்க. 8 பெட்டி வச்சுருக்கீங்களா? ஆமாம், ஆமாம்.